தஞ்சையில் சிறப்பு உதவி காவல் ஆய்வாளரை வெட்டிவிட்டு தப்பி ஓட முயன்ற குற்றவாளியை காவல் ஆய்வாளர் துப்பாக்கியால் சுட்டு பிடித்துள்ளார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அருள் ரூட்ஸ்வெல்டிடம் கேட்கலாம். வணக்கம் அருள், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் பிரவீனா. அதாவது திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி காவல் நிலையத்துக்குட்பட்ட பகுதியான கமலாபுரத்தில் நடைபெற்ற ராஜ்குமார் என்பவர் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் 6 பேரை போலீசார் ஏற்கனவே கைது செய்திருந்த நிலையில் தலைமறைவாக இருந்த பிரவீன் என்பவர் போலீசார் தேடி வந்த நிலையில் அவர் பட்டுக்கோட்டை அருகே இருப்பதாக வந்த ரகசிய தகவலின் பேரில் போலீசார்கள் சென்று பிடிக்க முயன்ற பொழுது குற்றவாளி பிரவீன் தான் மறைத்து வைத்திருந்த ஆயுதத்தால் சிறப்பு சசிப்பட்ட இளங்கோவை தாக்கிவிட்டு தப்பி ஓட முயன்ற போது அருகில் இருந்த போலீசார் பிரவீனின் முழங்காலுக்கு கீழ் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். இதனையடுத்து சுடப்பட்ட குற்றவாளி பிரவீன் மற்றும் காயமடைந்த சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் இளங்கோ ஆகிய இருவரையும் அருகே உள்ள பட்டுக்கோட்டை அருகே உள்ள அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சைக்காக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த தகவல் அறிந்த திருவாரூர் மாவட்டம் SP சுரேஷ்குமார் பட்டுக்கோரை அரசு மருத்துவமனைக்கு வருகை தந்து காயமடைந்த சிறப்பு இன்ஸ்பெக்டர் இளங்கோவையும் சந்தித்து ஆறுதல் கூறியதோடு நடந்த சம்பவத்தை பற்றியும் விசாரணை மேற்கொண்டு வந்துள்ளார். பின்னர் இது பற்றி SP சுரேஷ்குமார் கூறுகையில் தலைமறைவாக இருந்த கொலை குற்றவாளி பிரவீனை கைது செய்ய முயன்ற போது போலீசாரை தாக்கிவிட்டு தப்பிய ஓடிய போது அவரை முழங்காலுக்கில் சுட்டு பிடித்ததாக அவர் தெரிவித்தார். இருவரும் தற்போது அரசு பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் கூறினார். பிரவீனா, விவரங்களுக்கு நன்றி அருள்.